வெல்கம் டு ஆர்த்தி பிளாக்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்துட்டு ஒரு ஸ்கூல் டே அன்னைக்கு எடுத்த பிளாக் தான். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு டேப்லெட் எடுத்ததுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்துட்டு டர்மரிக்கும் அப்புறம் வந்துட்டு பவுட்ரு பிளாக் பெப்பர் பவுட்ரு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சுக்கு பவுட்ரு மூணு வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் வந்து கலந்து வந்து குடிக்கிறேன். கொஞ்சம் தைராய்டுக்கு வந்து இப்போ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா நீங்களும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குரிய பிளாக் வந்து போட்டிருந்ததில் வந்து காமிச்சிருப்பேன். முருங்கைக்காய் வந்து இருந்தது. ஸோ அது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால அதை வந்து கொஞ்சமாக வந்துட்டு அவிய வைக்கணும். அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு பாதி அவிஞ்சால் போதும், மிச்சம் வந்து குழம்புல போடும்போது அவிஞ்சிக்கிடும். அப்புறமா வந்துட்டு அந்த கருப்பட்டி இது வந்து கொலக்கட்டை காண்டி வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். காலையிலேக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து முட்ஸு. இங்கே வந்துட்டு இது வந்து தாளிப்பு உடம்பு, அப்பப்போ மறந்துடுறேன், அதனால் இது வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வாங்கின ஒரு முருங்கைக்காய் வந்து ஆக்சுவலாக காஞ்சிருச்சு. இதையும் வந்து கட் பண்ணி உள்ளே வச்சோம் அப்படின்னா எப்பயாவது சாம்பார் வைக்கும் போது ஆக்சுவலாக வந்து யூஸ் ஆகிடும். தேவையான காய் அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த வாரம் வந்துட்டு சென்னை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து எடுத்துக்க போகிறோம். புளி வந்து கரைச்சி வச்சது. அப்புறம் வந்துட்டு ஒரு நாலு உருளைக்கிழங்கு மட்டும் வந்துட்டு கிடக்குது. ஸோ அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு கட்லெட் ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடி தான் வந்துட்டு நான் வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டில் திரிச்சது தான், கொஞ்சமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் திரிக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்சால் வந்து வீடியோ போடுறேன். தேங்காய் வந்துட்டு அன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுலேயும் காமிச்சிருந்தேன். அந்த துருவின தேங்காய் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சில்லு போட்டது வந்து ஆக்சுவலாக காலி ஆயிடுச்சு, அதனால அந்த துருவினது வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மைக்ரோவேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இல்லை சூடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட வேலையை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷரையும் வந்து கையோடு வந்து அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சிருவேன். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது வந்து மிக்சி ஜாரு, அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த நியூட்ரி புல்லட் அந்த இதோட அந்த பிளேடு இதெல்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சோம் அப்படின்னா நம்ம தேவையானதுக்குள்ளேயே அது வந்து காஞ்சிரும். இல்லாட்டி வந்து அதில் கொஞ்சம் தண்ணி வந்து எப்பயும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஸ்பூன் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமாக வந்து வேணும். காலையில் ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்துருவேன், ஏன்னா டெய்லி கிளம்பி போடுறதுனால அதை எடுத்துடுறேன். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் அவிச்சாச்சு. தேங்காய் வந்து சூடு பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இது ஏற்கனவே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது மேலே வந்துட்டு இது சாதம் வடிக்கிற தட்டு தான், அது மேலே வந்து பரப்பி விட்டோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கு இதுவே வந்துட்டு சரியாக வந்துடும். அதுக்கப்புறமும் வந்துட்டு இது கூட சேர்த்து இது வந்து குழம்புக்கு வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூட சேர்த்து வந்து கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சம் வந்துட்டு எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு வந்துட்டு கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், ஆனால் வந்து குழம்போட கலர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருத்த மாதிரி ஆயிருந்தது, அதனால வந்துட்டு வெள்ளை எள்ளே சேர்த்துக்கிறேன் நான் இப்போ வந்துட்டு. இது வந்துட்டு சூடாகணும்னு அவசியம் இல்லை, பட் நான் மறந்துடக்கூடாது அப்படின்றதால அங்கே எடுத்து வச்சுட்டேன். அது கூட வந்து அரைக்கும் போது ஒரு வத்தல் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம், ஏன்னா தேங்காய் சேர்த்ததுமா வந்துட்டு அதோட காரம் வந்து குறைஞ்சிடும். அதனால தான் இப்போ வந்து பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக சூடானாலே போதும். அதில் வந்துட்டு வெந்தயம் அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டையும் பரட்டி விட்டதும் நம்ம வந்துட்டு தக்காளி பூண்டு அதை வந்து சேர்த்தாச்சு. அதையும் லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருந்தோம் அந்த முருங்கைக்காவையும் கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கி வரணும். அது கூடயே வந்து முருங்கைக்காய் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம வந்து குக் பண்ணிட்டோம் இல்லையா, இனி வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சென்னா பாயில் பண்ண சென்னா வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதில் வந்துட்டு கொண்டக்கடலையை கருப்பு கொண்டுக்கல நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல, அது வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்டாக வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கணும். சாம்பார் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக வத்தல் வந்து ரொம்ப காரமான வத்தல், அதனால கலர் இல்லை ஆனால் வந்து காரம் வந்து பயங்கர காரம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி சால்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து தாளிக்கும் போது தாளிப்போட வந்து ஆக்சுவலாக சேர்க்க மறந்துட்டு, வெளியே எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் கூட வந்துட்டு சேர்க்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். இது நல்லா வதக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும், இல்லாட்டி மசால் பொடி வந்து கரைக்கணும். புளி வந்து மசால் பொடிலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும், இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி புளியோட அந்த காரமாக அந்த ஒரு மாதிரி கரிச்ச மாதிரி இருக்கும். அதனால மசால் பொடி சேர்த்து பரட்டினதுக்கப்புறமா புளியை சேர்த்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பரட்டிட்டு நம்ம முருங்கைக்காய் அவிச்சு வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி அதில் வந்து ஒரு முக்கால்வாசி தண்ணியை வந்து இப்போ வந்து சேர்த்துட்டு அதுபடியே நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி அவன் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஓட்ஸ் அதுதான் சாப்பிடுவா. சில நாளைக்கு இந்த ஓட்ஸ் வந்து கேட்பா. இது வந்து நான் இந்தியாவிலேருந்து பார்சல் வரும்போது வந்தது. அதில் வந்துட்டு
ரொம்ப ஈஸியானது தான். அதில் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு வந்து கட் பண்ணிட்டு இது வந்து கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடணும். சிம்மில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து காட்டலை, நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மறந்துருச்சு எனக்கு காட்டுறதுக்கு. இந்த ஃப்ளேவர் தான் வந்து சாப்பிட்டா ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நேமா, அதுதான் சாப்பிட்டா. இது வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை வந்து இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமாவே நீங்கள் வந்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காயிலையும் வந்துட்டு ஒரு வத்தல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் குறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கலாம், உப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை வந்துட்டு அந்த மிச்சம் அந்த முருங்கைக்காய் வச்ச தண்ணி இருந்ததில் அதை வச்சு அலசி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஊட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இது வந்து ரெடி பண்ணிடலாம். எப்பயாவது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கேட்பாவ வந்துட்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீ வந்துட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சாங்க, அதனால வந்துட்டு டீக்கு வந்து எடுத்து வச்சுட்டு என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டீ இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலையாகாது காலையில், அதனால டீ போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க டீ போடுற டைமில் அவங்க வந்து லாகின் பண்ணி மட்டும் வச்சுருப்பாங்க, மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து மீட்டிங்லாம் இல்லை, ஸோ லாகின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டீ போட ஆரம்பிச்சாச்சு. இந்த சைடு சாதம் வச்சுருக்கேன். குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும். 7:30 மணி தான் ஆகுது, 8 மணிக்கு தான் வந்துட்டு பையனை கூப்பிட்றதுக்கு வந்து அவங்க அந்த கார்பில் பண்ணுறவங்க வந்து வருவாங்க. அதுலேயே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எனக்கு புளிக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வேலை இல்லாத மாதிரி தெரியும் புளிக்கிழங்கு வைக்க அன்னைக்கு மட்டும். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு மூவ் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கேப்பில் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்துட்டு அது மாதிரி அந்த கிச்சனில் இருந்த கசகசன்னு இருந்த எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒதுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோண்டு இறந்தா இல்லையா, ஸோ எல்லாத்தையும் அங்கனக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கே பார்க்க வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதனால வந்துட்டு கையோட அதை வந்துட்டு எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஓட்ஸ் கூட வந்து மேங்கோ, என் ஹஸ்பண்டுமே மேங்கோ தான் எடுக்க போகிறாங்க, என் பையனுக்கும் மேங்கோ தான் இன்னைக்கு. அவள் வந்து ஓட்ஸும் மேங்கோ வந்து எடுத்துப்பா, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துப்பா, கட் பண்ணி உள்ளே வந்து போட்டுப்பா, அவளே கட் பண்ணிப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து என் பையனுக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சா போதும். இப்போ என் பையனுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸும் வந்துட்டு நம்ம வந்து பவுலில் வச்சாச்சா, குளிச்சுட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாவா வந்துட்டு. இங்கே குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. மண் பாத்திரத்தில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து அதோட ஹீட் வந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகும் இல்லையா. ஸோ வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சால் கூட நம்ம வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா வந்துட்டு கெட்டியாயிடும் குழம்பு வந்துட்டு. அதனால கொஞ்சம் வந்து சலசலம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பவுலில் வந்துட்டு வெங்காயம், எக்கு, பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சப்பொடி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எங்களுக்குன்னா சில டைம் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு வந்து சேர்க்கல. ப்ளஸ் வந்து உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அடித்து நம்ம எப்பயும் போல் ஆம்லெட் வந்து போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு. இது ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து ஆம்லெட்டு. ஸோ வந்து ஹாஃபாக கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. சாதம் வந்து பிசைஞ்சு எடுத்து வைக்கும் போது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து காரம் இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப காரமாக தெரியாது. நெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு வந்து ஆக்சுவலாக நல்லெண்ணெய் அதோட பச்சை நல்லெண்ணெய் ஸ்மெல்லுனா ஸ்கூலில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பான், ரொம்ப ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குது அதனால் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ணிவிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை புளிக்குழம்பு, எக்கு ஆம்லெட்டு, எக்கு ஆம்லெட்டு, இந்த சைடு வந்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு கூடவே வந்துட்டு எப்பயும் போல் நட்ஸு. இதே தான் பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். பாக்ஸை வந்து மூடி போட்டாச்சு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எடுத்து பேக் பண்ணிப்பாங்க. தண்ணியெல்லாம் வந்துட்டு அவங்களே சூடு பண்ணி ஃபில் பண்ணிப்பாங்க. எனக்கு அந்த வேலை இல்லை, நான் இங்கிட்ட வந்து இந்த வேலையை மட்டும் முடித்தாலே போதும் எனக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மணி ஆயிடுச்சு. என் பையன் வந்து கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. அன்றைக்கி அவனுக்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூலில் வந்து ஆர்ட் ஷோ வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்கூல் கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து கிட்ஸ் பண்ண ஆர்ட்ஸ் தான். நம்ம உள்ளே என்டர் ஆகி இந்த இடத்துல வந்து க்யூவில் நிற்கணும், இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அவங்க பண்ண செராமிக்கில் பண்ண ஒரு ஆர்ட்ஸ். இதில் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா ஆர்ட்டுக்குமே அதோட நேமு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன்.
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல வந்துட்டு இந்த மெக்கின்லி அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்ட் சென்டர் இருக்கு. அவங்களோட கொலாப்ல வந்துட்டு இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிண்டர் கார்டன்ல இருந்து இந்த ஸ்கூல்ல இருக்காங்க. ஸோ அதுல இருந்து 8th வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்களோ அதை தான் இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அன்னைக்கு வந்து ஆர்ட் ஷோ மட்டும் இல்லை, லைவ் கான்சர்ட்டும் இருந்தது. நம்ம ஒரு பெரிய ஒரு ஆர்ட் சென்டரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் வந்து ஆர்ட்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு லைவ் மியூசிக் வந்து போயிட்டுருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஆடடாக ஃபுட் ட்ரக்கும் இருந்தது. எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அஃபிஷியலாக ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த வீக் வந்து பயங்கர கோல்டு தான் எங்களுக்கு. ஸோ அதனால ஃபுட் ட்ரக் வந்து வெளியே இருந்து சாப்பிட முடியாதால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுட் ட்ரக்ல வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அவங்களோட கீழே வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, நல்ல பெரிய ஆடிட்டோரியம் தான். அங்கே வந்துட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு கிட்ஸ் வந்துட்டு லைவ் கான்சர்ட் வந்து பண்ணுவாங்க. ஒரு சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டேபிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து வாங்கிட்டு வர ஃபுட்டை அங்கே வந்து சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ரூமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் ஷோஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அங்கேயும் வந்து வாட்ச் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு டார்க்கான பிளேஸ் தான். அப்போ தான் வந்து அந்த ஸ்லைட் ஷோ வந்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ வந்துட்டு அங்கே வந்து நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கான இடம் மட்டும்தான் இருந்தது. நம்ம ஃபுட் ட்ரக்கில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆடிட்டோரியம் தான் வரணும், அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக பப்ளிக் ஸ்கூல் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு அவங்களா வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிற்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ரைசர் மூலியமாக தான் நிறைய வந்து பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ஃபண்ட்ரைசர் இருக்கும். இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு அவங்க பண்ண லைவ் கான்சர்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரொம்ப பெரிய கிளிப்பிங் என்னால் வந்து ஆட் பண்ண முடியல கான்சர்ட் வந்து, ஏன்னா வந்துட்டு அது வந்து மியூசிக்கோட இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிப்பாங்க, அண்ட் தென் அவங்க வந்துட்டு கை கால் எல்லாத்துலேயுமே வந்து மியூசிக் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு ஒரு சாங் வந்து இருந்தது. ஸோ அதோட கிளிப்பிங் மட்டும் நான் வந்து, ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இல்லையா, அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க அந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து இருக்கும். சில இது நம்மளாலேயே தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா, அதுக்கெல்லாம் நான் மோஸ்ட்லி ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை அவங்க டிஸ்பிளேல வைக்காததுக்கு நான் ஆட் பண்ணல. இப்போ பாட்டை மட்டும் கேட்டுக்கேன். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா மொத்த ஆர்ட் ஷோவுமே வந்துட்டு 30 மினிட்ஸ் தான், 30 மினிட் டைம் தான் வந்து நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, 5 to 5:30. அதுக்குள்ளே வந்துட்டு ஃபுட் ட்ரக் எல்லாமே இருந்தது. நாங்கள் போகும்போது நான் வந்து ஆக்சுவலாக ஃபுட் ட்ரக்கில் வீடியோ எடுக்க உண்மையிலேயே மறந்துட்டேன், ஏன்னா வந்துட்டு வெளியே பயங்கர கோல்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு காரில் ஏறிட்டோம், உள்ளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடல. ஸோ ஆனால் அதோட கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீமும் ஸ்ட்ரீட் கார்டு மெக்சிகன் ஸ்ட்ரீட் கார்டு மட்டும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டு தான் நாங்கள் வாங்கினது ஃபுட் ட்ரக்கில் வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.